ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நம்ம அம்மா பையன் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோடய விருப்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கரை நோயால் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவும் அவதிப்பட்டுருக்குறோம் இல்லைங்களா? அதுவும் இந்த சர்க்கரை நோய் வந்துட்டு என்ன சாப்பிட்ணும், அது எவ்வளவு சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மன குழப்பத்தில் இருப்பீங்க. தினமும் மதியம் நான் சொல்கிறேன், இந்த ஒரு கப் அளவு மதிய உணவோடு நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு நார்மல்னு வரும். அதே போல் ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, மதிய உணவு நம்ம சாதம் எடுத்துக்குவோம். அப்படி சாதம் எடுத்துக்கும் பொழுது அந்த சாதத்தோட நான் சொல்கிற பொருளை நீங்கள் கண்டினியூஸாக சாப்பிட்டு வரும்பொழுது அந்த சாதம் சாப்பிடும்பொழுது அதிகமாகும், அந்த சர்க்கரை அளவு கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அதே போல் நார்ச்சத்து அதிகமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து உடலில் இருக்கும் கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து அது வந்து அழிக்கும் சக்தி அதிகமாக இருக்குது. அதனால் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சிரும், நல்ல கொலஸ்ட்ரால் உங்களுக்கு அதிகப்படுத்தும், மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்காது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்காது. உடலில் வந்து சர்க்கரை நோய் வரும்பொழுது உடலில் இருக்க மற்ற உறுப்பு பாகங்கள் பாதிக்காமல் பார்த்துக்கும். அப்படி அற்புதம் நிறைந்த பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்பர் ஒன், நம்ம வந்து மதிய உணவு சாப்பிடும் பொழுது ஒரு கப் அளவு சாதம் எடுத்துக்கிட்டால் ஒரு கப் அளவு காய் எடுத்துக்கணும். அதே போல் இந்த ரசம் மோர் இதெல்லாம் வந்து சாதத்தோடு ஊற்றி பிணைஞ்சி சாப்பிடக்கூடாது, அது தனியாக கிளாஸில் தான் குடிக்கணும். அது நீங்கள் சாதத்தோடு ஊற்றி குளக்குளன்னு சாப்பிடும் பொழுது உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு 100 பாயிண்ட் அதிகமாயிரும். இந்த ஒரு கப் காய் என்ன காய் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, வெண்டைக்காய், கொத்தைவரைக்காய், பீன்ஸ், வாழைப்பிஞ்சு, வாழைப்பிஞ்சுனா வாழைக்காயாக இருக்கக்கூடாது, பிஞ்சாக எடுத்துக்கணும், வாழைத்தண்டு, வாழைப்பூ, அதே போல் இந்த சாம பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காயை, அந்த காய், நூக்கள், இது போல் காயை தினமும் மதிய உணவோட ஒரு கப் எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போல் நல்ல ஒரு சக்கரை பதிவில் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.